எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாடகர் மனோ ஃபேக்குக்கும் ஃபேக்டுக்கும் இரண்டு எடுத்து தான் வித்தியாசம் ஃபேக்ட் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் ஃபேக்குனால் நிறைய பாதிப்புகள் நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஆளாகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அது தாழ்மையான வேண்டுகோள் வணக்கம் ரஞ்சித் வந்து ஒரு சேர்ந்த நண்பர் கூட எனக்கு அவர் பல நிகழ்வுகளில் வந்து என்னை அழைச்சிருக்கிறாரு நானும் போயிருக்கேன் அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை வந்து உரையாடல் நிகழணும் அப்படின்னாரு இடையே உரையாடல் நிகழணும்னு ஏறக்குறைய இதை நான் ஒரு உரையாடலாக நினைக்கிறேன் நான் இந்த அவருடைய பாணியிலே அவர் ஒரு நடக்கிற உரையாடல் போல் தான் நினைக்கிறேன் முதல்ல வந்து யாரும் சொல்லாதது என்னென்னா வரலாறு வந்து இப்போ தமிழருடைய வரலாறு தமிழ்நாட்டோட வரலாறு வந்து ஏறக்குறைய ஐம்பதாயிரம் கல்வெட்டுகள் வந்து படியெடுக்கப்பட்டு அதை இன்னும் படிக்கவே இல்லை அதை மொழிபெயர்க்கவே இல்லை அப்போ அது மொழிபெயர்த்தாலே வரலாறு வேறு ஒன்று இருக்கும் ஒன்று அப்புறம் மொழிபெய் ஏன்னா மொழிபெயர்க்கிற மாணவர்கள் வந்து வருஷத்துக்கு எட்டு பேர் தான் தமிழ்நாடு கோட்டாவில் இருக்குது அந்த எட்டு பேரும் சித்தப்பா பையன் பெரிய பையன் அவங்களே அவன் ஆளை வச்சுக்கிறாங்க அதில் உண்மையாலுமே மொழிபெயர்ப்பாளர்கள் உள்ளே வரவே இல்லை அதில் வரலாறு இப்போ மொழிபெயர்க்கவே படலை அதனால் அது படிக்கவே படலை படித்த கொஞ்சம் பேரும் வந்து அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்க ஓட்டுக்கு தேவையான அடிப்படையிலேயே வந்து அதை பார்த்துட்டாங்க அதனால் வெளிப்பாடு தான் இது குறிப்பாக சொல்லப்போனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிலம் வந்து பொதுவாக தான் இருந்துருக்கு இது வந்து ஒரு முக்கியமான அதிர்ச்சி தகரமான செய்தியாக கூட இருக்கும் இந்த நிலம் வந்து கோயிலுக்கும் சொந்தமானது கிடையாது அரசனுக்கும் சொந்தமானது கிடையாது நிலம் பொது இதுதான் அடிப்படை நம்மளுடைய அடிப்படை நில அமைப்பு இதில் வந்து உழுபவன் ஒன்று எந்த இட நிலத்தையும் உழுதுக்கலாம் உழுத பகுதியில் ஆறில் ஒரு பங்கு விளைச்சலை வந்து அரசுக்கு கொடுக்கணும் அதுதான் வரியா உழு அந்த கொடுக்க தேவையில்லை இந்த வருஷம் உழு கொடுக்க தேவையில்லை இதுதான் நம்மளுடைய நிலத்துக்கும் அரசுக்குமான உறவு இந்த உறவு தான் இருந்தது இதில் வந்து யாருடைய நிலத்தையும் யாரும் பிடிங்கின்தான் வாய்ப்பு இருக்க முடியாது ஏன்னா நிலம் வந்து ஏகப்பட்ட நிலங்களும் மக்கள் தொகை குறைவான இருந்த காலகட்டம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதனால் இந்த வாதம் வந்து அடிப்படையில் கொஞ்சம் தவறானது தான் ஆய்வுக்கு உட்பட வேண்டிய விஷயம் தேவரடியார் வேற தேவதாசி முறை வேற தேவரடியார் அப்படின்றது வந்து சிவனடியார் அப்படின்னு சொல்கிறது போன்ற தேவரடியார் அந்த தேவரடியாரோட லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தா பேர் குறிப்புகளில் குந்தவினாச்சியார் பேர் கூட இருக்குது அப்போ பல கோடீஸ்வர பெண்களுடைய பேர் கூட அதில் இருக்குது அவங்க தேவதாசிகளாக இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் தேவதாசி முறை என்பது சோழர்கள் ஆட்சி காலத்தில் இருக்குது சோழன் ஆட்சி வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஆண் வாரிசு இல்லாமல் சாளுக்கிய வம்சத்துக்கு பின்னால் போய்டதால் அதன் பிறகு பல்வேறு சூழ்நிலைகள் மாறுது இந்த வரலாறுகள் தான் தோண்டி எடுக்க போது தான் நம்மளுக்கு தெரிய வரும் இன்னும் சொல்ல போனால் இப்போ நிலத்தை பற்றி கூட கேட்டிங்களே மொகல் பீரியடு வந்த பிறகும் அதன் பிறகு பிரிட்டிஷ் பீரியடு வந்த பிறகு தான் நிலங்கள் வந்து பட்டா என்ற முறைகளில் வந்து பிரிக்கப்படுது பட்டா விற்பனை வாங்குது விற்கிறது வாங்குறது இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரைக்கும் நிலத்தை வித்தவன் கையெழுத்து தான் பத்திரத்தில் இருக்குது வாங்கினவன் கையெழுத்தே இல்லை இதெல்லாமே கூட சூதுவாக இருக்கலாம் இவர் ரஞ்சித் சொல்கிற இந்த அவர் வந்து நேர்கால இந்த ஒடுக்குமுறை சமூகமாக இருக்குது இல்லையா அதன் மேல் என்னுடைய கோபன்றது ரொம்ப நியாயமானது அது அந்த கோபத்துக்கான காரணம் அவர் தேடுவது இடத்துல அது இல்லை அது அப்படின்றது என்னுடைய கருத்து அவர் வேறு இடத்துல தேடுறார் நாம் எப்படி வள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அந்த முதல் எதுன்னு சரியாக தேர்னாதான் நம்ம அது தனிக்கும் வாய்நாடு போக முடியும் அதனால் இந்த விஷயத்தை வந்து அப்படி பார்க்கக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்து நாம் எல்லாருமே வந்து இந்த கட்டுமான வேலை இப்போ மௌலி பாகத்தில் எப்படி ஒரு கட்டடம் கட்டுறாங்களோ அதை போல் கட்டியிருப்பாங்களாங்க கட்டிவா அப்படின்ற பார்வையிலே பார்க்குறோம் நம்மளுக்கு தெரிந்த பார்வையிலேருந்து அந்த கண்ணாலேயே பார்க்குறோம் ஆனால் அது இல்லை பார்வை முதல்ல வந்து அந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது அதில் எல்லாத்துலேயுமே எப்படி வரலாறு எப்படி சொல்லணும்னா அது மாதிரி பொய் கதைகள் ஏகப்பட்டது புனைவு நான் தமிழன் தெரியுமா தமிழ் என்ன பெருமை தெரியுமா அப்படின்ட்டு இல்லாத பெருமையை சொல்கிறது இருக்கிற பெருமையே தெரியல இவனுக்கு உதாரணமாக தஞ்சாவூர் கோயில் கோபுரத்துக்கு மேலே இருக்கிற தலம் எண்பது டன் வெயிட்டு கொண்ட ஒரே கல் ஒரே கல்லு ஒரே கல்னு ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒரு கல் கிடையாது அது அப்புறம் ஆய்வுகள் இப்போ ஒட்டு மொத்தமாக கோயில் எத்தனை கற்களால் ஆனதுன்னு எல்லா கல் படமும் வரைஞ்சி பிரெஞ்சு கவர்மெண்ட்டும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை சேர்ந்து டாக்குமெண்ட் எடுத்துருக்குது அது என்கிட்டயே கூட இருக்குது அந்த டாக்குமெண்ட்டு ஆமாம் எத்தனை கல் அது கட்டப்பட்டிருக்குன்னு அதில் ரொம்ப நுட்பமான ஏரியா வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் எண்பது டன் வெயிட்டு அந்தரத்தில் தான் நிற்கிது அந்த அந்தரத்தில் நிற்கிறது வெயிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகி கீழே வந்து கிரவுண்டுக்கு வருது அது கட்டும் போது கட்டின பிறகு ஒரு எட்டு எத்துக்கோக்கு நடந்திருக்கு அதெல்லாம் தாங்கும் சக்தியோடு தான் அது திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்குது இதெல்லாம் ரொம்ப நுட்பமான ஏரியா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி நம்ம பார்க்கலன்னா உதாரணமாக ஒரு மனிதன் நிற்கிறான் அறுபது கிலோ எழுபது கிலோ ஆள் நிற்கிறான் அவன் உடல் எடை எழுபது கிலோ எழுபது கிலோ தொடை எலும்பு வந்து ரெண்டு தொடை எலும்பு வருது ரெண்டு தொடையலும்பு கீழே கால் எலும்பு வருது கால் எலும்பு வந்த பிறகு அங்கே ஒரு எட்டு எலும்புகள் பிரியுது எட்டு எலும்புகள்லேருந்து மேலும் எட்டு எலும்புகள் பிரிஞ்சு காலாக உருவாகுது அந்த ஒட்டுமொத்த அறுபது கிலோ எழுபது கிலோ வெயிட் என்பது இந்த எட்டு எலும்புகளில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஆனால் மனிதனுடைய உடல் எடை என்பது அந்த இடத்துல தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிகால் உள்ளே வளைஞ்சிருக்கும் அது நேர் செங்குத்து கோடு போட்டோம்னா அது வந்து எடை வந்து அந்த தான் இருக்கும் அது வந்து நேரடியான அழுத்தத்தில் இருக்காது இருந்தால் நடக்கவே முடியாது மனிதனால் இதுதான் இது தான் அதனுடைய இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் அந்த டெம்பிளோட இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் அது நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே தெரியும் அது இல்லை அடிமைப்படுத்தல் எப்படின்னா முதல்ல இப்போ நாம் இன்னொரு விஷயத்துக்கு கவனிப்போம் நிலம் பொது அப்படின்னு நான் குறிப்பிட்டிருந்தேன் நீர்வளம் வந்து இப்போ எவ்வளோ மழை பெய்யுதோ அதே ஈக்குவலான மழை வந்து அப்போ பெஞ்சிருக்கு அதுதான் வானியல் ரெக்கார்டு சொல்து நமக்கு காவேரி ஆற்றுல வெள்ளம் வந்து இவ்வளோ அணைகளே இல்லை அவ்வளோ வெள்ளம் கரை புரண்டு ஓடி இருக்குது டெல்டா மாவட்டங்கள் முழுக்க விளைநிலங்கள் தான் பாப்புலேஷன் என்பது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் நான் மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்தேன் எனக்கு தெரிஞ்சு சன் டிவி இருக்கிற ஆஃபீஸாண்ட நைட்டில் யாரும் போக மாட்டோம் ஏன்னா அங்கே அவ்வளோ லோன்லியாக இருக்கும் இன்றைக்கி மெட்ராஸிலே ரிச்சஸ்ட்டு ஏரியா அந்த ஏரியா தான் எம்ஆர்சி கிரவுண்டுன்னு சொல்கிற அந்த ஏரியா அது வந்து காலியாக இருந்ததை நானே பார்த்துருக்கேன் விளையாடிருக்காங்க அப்போ வந்து ஒட்டுமொத்த இந்த இப்போ சொல்ல சொ சொல்லக்கூடிய தமிழ்நாடு எடுத்துக்கோமே இதில் என்ன பாப்புலேஷன் எவ்வளோ லேண்ட் இருந்தது இவ்வளோ உற்பத்தியும் இதுக்கான உற்பத்திக்கான வாய்ப்பும் அப்படின்னு விவசாயத்தை தவிர வேறு தொழில் எதுவுமே கிடையாது மூளை தொழில் அது தான் அதுதான் நம்ம அடிப்படை தொழில் விவசாயம் செய்வதற்கான நீர்வளமும் நிலவளமும் இருக்கும்போது இதில் பாகுபாடுகளை வருவதற்கான வாய்ப்பே இல்லை எண்ணிக்கை வந்து உற்பத்தியை பெருக்கணும் அவன் நில உடைமை சமூகம் உற்பத்தி ஆகுது அதை நிர்வகிக்கணும் அப்படின்னு யாருக்கு கணக்குப்படி பார்த்தா முகல் பீரியடு அதன் பிறகு இங்கிலாந்து ஆங்கில பே ஆட்சி காலத்தில் தான் நிலம் வந்து இப்படி பிரிக்கப்பட்டது இப்படி பிரிக்கப்படு தான் நிலங்கள் வந்து இன்றைய சோக்கால் வந்து தலித் மக்கள்கிட்ட இருந்து பிடி அவங்களுக்கு நிலமே இல்லாமல் பஞ்ச பராறுகள் ஆகப்பட்டு ஒரு சில பேர் வந்து பெரிய செல்வந்தர்களை மிராசுதார்கள் எல்லாம் ஜமீன்தார்களாக வந்து மாறியிருக்காங்க அந்த தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் நாம் இந்த முரண்பாடு இவ்வளோ கூர்மையடைஞ்சு இப்போ ரஞ்சித்துக்கு வர கோபமும் அதை நாம் பேச வேண்டிய நேரமும் ஆயிருக்கு அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்முடைய விஞ்ஞான அறிவுகளும் மற்ற விஷயங்களும் நிலவளமும் விவசாய முறை என்ன வந்தது இதை அடிப்படையாக வச்சு ஜனநாதனின் பார்வையில் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி இந்த தமிழர்களின் நாகரிகம் அப்படின்றது தான் என்னுடைய இது அதை நான் குறிப்பிட்டு சொல்லும் போது அது ராஜ ராஜராஜ சோழனுடைய காலகட்டம்னு சொன்னதால் எல்லாரும் அதையே இன்ட்ரப்ட் பண்ணிக்கிட்டு ராஜராஜ சோழனுடைய வரலாறு எடுக்க போகிறார் மூணு பாகமா அப்படின்னு ஒரு செய்தி வருது நான் ஒரு தனி மனிதனுடைய வரலாறு எடுப்பது அது வரலாறே கிடையாது ராஜராஜ சோழனுடைய டைரி போய் ஒரு வ தமிழ்நாட்டோடய வரலாறாக இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியாது மக்களுடைய வரலாறு தான் வரலாறாக இருக்க முடியும் நான் அதை நோக்கி தான் நான் கல்கியின் பொன்னியின் செல்வன் என்பது வேறு நான் இப்போ என்னுடைய பார்வையில் வந்து ஒட்டும்போது தமிழக மக்களுடைய வாழ்க்கையின் பேரை மொழியே வேறு இதில் வந்து நாம் வந்து இப்போ ரொம்ப காலத்துக்கு பின்னால்தான் போக இல்லை கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு மேடையில் சொல்கிறார் மேடையில் வந்து நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம்ல அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் ஒரு மொழி அப்புறம் பி இருக்குது இங்கிலீஷில் பிக்கு அப்புறம் சி இருக்குது அதுக்கப்புறம் டி இருக்குது ஆங்கில மொழியில் அறிஞ்சல்கிட்ட அவர் கேட்குறாரு இது போல் ஃப்ரெஞ்சு மொழியில் அறிஞ்சுகிட்ட கேட்குறாரு எல்லா மொழியில் அறிஞ்சலையும் அல்ஃபாபெட்டிக்கல் இருக்குது அந்த அல்ஃபாபெட்டிக் ஏக்கு அப்புறம் ஏன் பி வருதுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியல மொழிகள் அறிஞர்களுக்கு பிக்கு அப்புறம் சி ஏன் வருதுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியல ஆனால் தமிழில் வந்து அப்புறம் ஆ வருது இக்கப்புறம் இ வருது ஊ வருது நம்மளுடைய அல்ஃபாபெட்டிக்கில் ஆர்டர் இல்லை இந்த ஆர்டரை உலகத்தில் எந்த மொழிலையாவது காட்டிடு நான் அஞ்சு கோடி ரூபா பரிசு தரேன்னு சொல்கிறார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர் ஒன்று இப்போ தான் இறந்தார் அவர் சொல்கிற ஒரு குறிப்பு அப்போது மொழியோட சக் கூட இவ்வளோ சயின்டிஃபிக்காக இருந்த ஒரு ஒரு அமைப்பு எப்படி சமூக அமைப்பு அது எப்படி நடத்தியிருக்கோம் ச அன்சைன்டிஃபிக்காக நடத்தியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ அன்சைன்டிஃபிக் எப்போ வருது எப்போ இந்த நிலப்பிரிவினைகள் பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை எல்லா கொடுமைகளும் வந்து எங்கேருந்து தோன்றுறது அப்படின்றது கண்டுபிடிப்பது தான் நம்மளுடைய முக்கியமான தலையாய வேலை அதை கண்டுபிடிச்சாதான் அதை நேர்கொண்ட பார்வையோட ஓட்டு ஓட்டுக்காகவோ தன்னுடைய சுய தம்பட்டத்துக்காகவோ ஜாதி பெருமைக்காகவோ மொழி பெருமைக்காக இனப்பெருமைக்காகவோ பெருமைக்காகவோ மத பெருமைக்காகவோ எந்த எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு ஏறக்குறைய ஒரு உண்மையான ஒரு மார்சிய பார்வையில் உள்ளே போய் நுழைஞ்சால் தான் நாம் இந்த வரலாறு எங்கே இந்த புள்ளி தொடங்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த கண்டுபிடிச்சால் தான் அதை நிபர்த்தி செய்ய முடியும் அதுதான் இந்த என்னுடைய பேச்சின் நோக்கமே இதன் மூலிமா யாராவது பயன்பட்டாங்கன்னா யாரை மொழியை நான் படிக்கலை எனக்கு ஆங்கில அறிவும் கிடையாது வேறு எந்த மொழி அறிவும் கிடையாது ஒன்பதாவது ப எஸ்எல்சி வரைக்கும் தான் படித்தவனே நல்லா படித்தவங்க உள்ளே வரும்போது இதில் உள்ளே இருக்கிற ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நாம் எடுக்க முடியும் இது வெறும் தமிழர் பெருமை இருக்காக மட்டும் இல்லை ஒரு மனித நாகரிகத்தில் ஒரு உச்சமாக இருந்த ஒரு கலாச்சாரத்தை ஒரு நாகரிகத்தை பற்றி நாம் எடுத்துன்னு வரணும் அதுதான் என்னுடைய படமும் பேச போகிறது அதுதான் அது மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியல ஒருவேளை இதுக்கு தொடக்கமாக கூட இருக்கட்டும் அது அகழ்வாரவை என்பது இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு நடந்த அகழ்வாரவையில் முதல் அகழ்வாரவை என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் தான் ஆதிச்சநல்லூரில் அத்தனை அகழ்வாரவை நடந்த அகழ் அந்த அகழ்வாராய்ச்சியினுடைய சம்மரி ரிப்போர்ட்டு வந்து முழுமையாக இன்னும் வெளியிடப்படவே இல்லை அதன் பிறகு தான் சிந்து வெளி நாகரிகத்தை பற்றியான அகழ் அகழ்வே தொடங்குது அப்போ இவ்வளோ முக்கியமான ஒரு அகழ்வு ஏன்டா மறைக்கப்படுது ஏன் சொல்லப்படலை அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விகள் வந்து எழுப்ப வேண்டியது நிறைய இருக்குது இது வந்து எதுக்கு முன்னோடியாக இருக்கும் அதாவது தௌசண்ட் இயர்ஸ் பிஃபோர் யூரோப் வாஸ் டார்க் அப்படின்ட்டு ஒரு சேயிங் சொல்லுது யூரோப் வாஸ் டார்க் அங்கே வந்து ந நாலேஜ் இல்லாத டார்க்காக இருக்குது இங்கே வந்து நாலெட்ஜ் எப்படி அப்புறம் ஜாகிரபிக்கலாம் உலக அளவில் உலக உருண்டையில் கடக ம பூமத்திய ரகை மத்திய ரேகை இருக்கு இல்லையா இந்த அடிப்படையிலேயே மனிதநாதிகள் அடைவதற்கான வாய்ப்பு கொண்ட இடம் வந்து இந்த தக்காண பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையில் இருக்கிற தக்கான பீடபூமி தான் மிக முன்னோடியான ஒரு மனித இனத்துக்கான வாய்ப்பு இருக்கிற இடம் இது ஜாகிரபிகலாகும் இப்படி பல்வேறு நோக்கம் இருக்கும்போது இதன் பின்னால் பல திட்டங்கள் இருக்கலாம் பல திட்டங்கள் இருக்கலாம் அது நாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம் நாம் அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்போ தான் நாம் நம்மளேருந்து ரிலீவ் பண்ண முடியும் உலகத்தின் பயனுயரை நம்ம ஆக்க முடியும் பாடத்துலேயும் எது எல்லாத்துலையும் கீழடி ஆய்வில் வந்து கடவுள் இல்லை அது ஒரு முக்கியமானது நான் ஒரு கடவுள் மறுப்பான பெரியாருடைய கொள்கையில் வந்து கடவுள் மறுப்பை மட்டும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்துக்கிறாங்க எல்லாருமே கடவுள் மருப்பு மட்டும் விட்டுடுறாங்க நான் வந்து இந்த தெய்வ கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து நான் வந்து நான் ரொம்ப லேர்ன் பண்ணியிருக்கேன் அது கடவுள் அங்கே இல்லை அந்த வழிபாடு முறைகள் அங்கே இல்லை வாழ்க்கை இருந்திருக்கு வழிபாடு முறை இருக்குன்றது எப்படி இப்போ மார்ச் சொல்கிற மாதிரி அது இதயமற்ற உலகத்தின் இதயம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது ஒரு மயக்கம் அபின் அப்படின்றல்ல இல்லை மட் அங்கே நான் உற்பத்தியும் எனக்கு வாய்ப்புகளே வாழ முடியாத போது தான் கடவுளே தேவைப்படுறான் வாழ்க்கை செழுமையாக இருக்கும் போது கடவுள் தேவைப்படவே இல்லை அதனால் அவனுக்கு கீழடி மண்ணில் தோண்டி பார்க்கும்போது அவனுக்கு கடவுள் தேவைப்படவே இல்லை அங்கே தோண்ட தோண கடவுள் சிலையாக வருதுன்னே இல்லை அங்கே அது கீழடியோட பெரிய ஸ்பெஷல் அது ஆதிச்சநல்லூர் வந்து அது அனுபவம்னால் யாரும் பராமரிக்க முடியாமல் இப்படி கிடக்குது அது வேலி போட்டிருக்காங்க நான் உள்ளே போய் பார்த்தேன் உள்ளே போய் ஆய்ச்சநல்லூரில் பார்க்கும்போது அதில் வந்து அந்த முதுமக்கள் தாழிகள் நிறைய பார்த்தேன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ நேர்த்தியாக செய்யப்பட்ட பானை அது ரொம்ப கைத்தேர்ந்த ஒரு மூவாயிரம் வருஷம் கிட்டத்தட்ட அது ஒரு மிகப்பெரிய ஓவியனும் கலைஞனும் தான் அந்த பானையே செய்ய முடியும் பானை செய்வது என்பது கையின் நுட்பம் அதை தாண்டி அங்கே ஒரு பெரிய விஷயம் அங்கே இருந்தது என்னென்னா இரும்பை ஆயுதமாக்கிய ஒரு தொழில்நுட்பம் உலகின் முதலில் நடந்தது அங்கே தான் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இரும்பை ஆயுதமாக்கியது அது இரும்பு ஆயுதமாக்கினவனால்தான் அதை செய்ய முடியும் அது இப்போ எப்படி அலெக்ஸாண்டர் கையில் இருந்த வாளின் இரும்பு இருக்கு இல்லையா அந்த இரும்பின் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் ஆய்ச்சி நடுவில் இருக்கிற மாலிக்யூலர் இரும்போட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் ஒன்று தான் அப்படின்ற அளவுக்கு விஞ்ஞானம் வந்து நிரூபிச்சு நோக்கி போயின்னு இருக்குது இதன் பின்னால் நாம் போய் அதை அது உண்மைதானா வெறும் பொய் உரையா பெரும் வீண் பெருமையாக வீண் பெருமை தான் இங்கே தப்பாகிடக்கூடாது அதுதான் நாம் வந்து அதுக்கு முன்னோடி ஏன்னா ஒரு ஆங்கில டாக்குமெண்ட்ரி என்ன சொல்லுது தஞ்சாவூர் கோயிலை பார்த்து இது ஏலியன் கட்டினது மனிதனால் கட்டியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது அப்போ ஏலி இவன் பெருமைக்கும் அளவுக்கு ஒரு கட்டு கட்டுமானம் வந்து கட்டப்பட்டுருக்குது அப்புறம் ஆயிரம் வருஷமாக துன்மையாக உலகத்தில் ஒரு கட்டணம் இன்னும் சிதையாமல் இருப்பது அந்த இடம் தான் அந்த கோயில் தான் ஒரு கட்டணம் கட்டப்பட்டு ஆயிரம் வருஷமாக அது அதோடைய அதில் மேலே இருக்குது கருங்கல் கிடையாது அது வெறும் கல் கிடையாது அது கிரானைட் அது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கிரானைட் அது இது அதை கல்லை தேர்ந்தெடுத்ததுலேருந்து அதனுடைய கட்டுமானத்தை தேர்ந்தெடுத்ததுலேருந்து அது வெறும் அடுக்கி தான் வச்சுக்கு கல் வந்து கட்டு கட்டினது கிடையாது அடுக்கி வச்சு கோயிலாகிடுது அதில் பூச்சி வேலையோ ஒட்டு வேலையோ எந்த வேலையும் அதில் இல்லை பே பேலன்ஸு கவுண்டர் பேலன்ஸ் பேலன்ஸு கவுண்டர் பேலன்ஸ் அந்த மெத்தடில் இந்த வீட்டு அதை தாங்கும் அந்த வீட்டு அதை தாங்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் அதில் இருக்குது நான் வந்து அதை தான் பார்க்குறேன்னா அது கோயில் அது உள்ள நான் போய் சாமி கும்பிடணுன்றது எனக்கு நான் கும்பிட்டுதே கிடையாது ஆனால் அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி சாத்தியமானது அப்படின்னு பார்க்க வரும்போது வேறையாக இருக்குது